பாகிஸ்தான் நாட்டில் வரலாறு காணாத வகையில் பெய்து வரும் கனமழை காரணமாக இதுவரை 937 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ள நிலையில் அதனை தேசிய அவசர நிலையாக நாட்டு அரசு அறிவித்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே பாகிஸ்தானில் பல பகுதிகளில் வழக்கத்துக்கு மாறாக மழை பெய்து வருகிறது. இதனால் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளித்து வரும் நிலையில் 3 கோடிக்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்து பரிதவித்து வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அந்நாட்டில் 23 மாவட்டங்கள் பேரிடரால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பல மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இந்நிலையில் சுவாட் மாவட்டத்தில் உள்ள பஹ்ரைன் என்ற பகுதியில் அடுக்குமாடி கொண்ட வீடு ஒன்று வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்படும் காட்சி மற்றும் கார்கள் வெள்ள நீரில் மிதக்கும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இதனிடையே கடந்த ஜூன் 14 பருவ மழை காலம் தொடங்கியது முதல் பாகிஸ்தானில் கொட்டி தீர்த்து வரும் மழையால் இதுவரை 343 குழந்தைகள் உட்பட 937 பேர் மழை வெள்ளத்திற்கு பலியாகி இருப்பது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சிந்த் மாகாணத்தில் மட்டும் 306 பேர் பலியாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சுமார் 800,000 கால்நடைகள் உயிரிழந்திருப்பதாகவும் இதுவரை மொத்தம் 3,000 கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் 130 பாலங்கள் சேதமடைந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 150 கிலோமீட்டர் சாலைகளும் 85,000 குடியிருப்புகளும் சேதமடைந்திருப்பதாக ராய்டர்ஸ் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது.